வணக்கம். டுடே எலஃபண்ட்டு மெசேஜ். எலஃபண்ட்டு ஒன் இஸ் த பிக்கஸ்ட்டு அனிமல் இன் த வைல்டு லைஃப். ஐயன் திருவள்ளுவர் பரியது கூர்ங்கோட்டது அந்த யானையை பற்றி மிக அருமையாக சங்க இலக்கியங்களிலே அறிவியல்களிலும் ஆழமான கருத்துக்களை நமக்கு பாரம்பரியமாக இன்று ஆலயங்களில் மட்டும் நாம் காண்பதல்ல, கேரளாவிலே அதற்காக ஓணம் பண்டிகை மற்றும் அந்த யானை கென்று ஒரு திருவிழாவும் அவர்கள் வழிபாடாக அது வழக்கமாக்கி கொண்டிருக்கின்றார்கள். யானை மற்ற விலங்குகள் செல்வதற்கு அது ஒரு வழிகாட்டுவதற்கும், உள்ளபடியே காட்டுக்கு ராஜா சிங்கம் என்பதும், யானை மற்ற உயிரினங்களை அரவணைத்து செல்லக்கூடிய ஒரு சென்சிட்டிவ் நேச்சர் என்று சொல்லலாம். தன் வாரிசுகளுக்கு ஏதாவது ஒன்றாலும் கூட தன் உயிரை பணயம் வைத்து தன்னுடைய வாரிசை, தன் குட்டியை காப்பாற்றுவதற்கும் மற்றும் அதனுடைய துணையோடு இரண்டு யானைகளுக்கு நடுவே அந்த குட்டி யானையை, தன்னுடைய வாரிசை பாதுகாப்பாக வனாந்தரங்களில் செல்வதை நாம் பாடங்களிலும் நேரிலியாகவும் முதுமலையிலும் பார்த்து கொண்டிருக்கின்றோம். அதனுடைய வாழ்நாள் எடுத்துக்கிட்டால் கிட்டத்தட்ட 70 இயர்ஸ் லைஃப் ஸ்பான், 70 இயர்ஸ், 72 ஆண்டுகள். அது கிட்டத்தட்ட ஒரு மனித வாழ்க்கையே ஒரு ஒத்த ஒரு உயிரினமாக உள்ளது. லயன் எடுத்துக்கலாம், லெப்பர்ட் எடுத்துக்கலாம், அதுபோல் ஒரு பிரேவஸ்ட்டு ஸ்ட்ராங்கஸ்ட்டு மேமல்ஸு. மற்றபடி அது ஒரு ஹண்டிங், வேட்டையாட போனாலும் தன் பக்கத்தை நெருங்க விடாமல் பார்த்து கொள்வதிலே சூப்பர் பவர். கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு ஒரு 16 ஹவர்ஸு தன்னுடைய சர்ச் ஃபுட்டு உணவுக்காக டயத்தை ஸ்பெண்ட் பண்ணுது. ஆனால் டைஜஷன் பவர் வந்து வெரி மினிமம், வெரி லேட், வெரி ஸ்லோ ப்ராசஸ். செரிமானங்கிறது மிக மெதுவாக நடைபெறுகின்ற ஒன்று. கிட்டத்தட்ட அப்படி இருந்தாலும் 40-45% தான் டைஜஷன் ஆகும், மிச்சது எல்லாம் கழிவுப் பொருளாக வருகிறது. அதனால்தான் அதனுடைய விதைகளும் மற்ற தாவரங்களும் காடுகளிலே வளர்வதற்கு காரணகர்த்தாக இருப்பது யானை தான். எவ்வளோ சார் சாப்பிடுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு 140-150லேருந்து ஒரு 260 கிலோ கிட்டத்தட்ட அது சாப்பிடக்கூடியது. ஒரு கால் டன் அளவுக்கு சாப்பிடுது, அதனுடைய ஏஜ் பொறுத்து, அதனுடைய கெப்பாசிட்டியை பொறுத்து. அதையும் ஒரு நம்ம வந்து ஒரு கேட்டகரியை கொண்டு வரணும்னா, ஆப்பிரிக்காவில் புஷில் இருக்கக்கூடியது ஒன்று, ஆப்பிரிக்காவுடைய வைல்டு எலஃபண்ட்டு சொல்லலாம், ஏஷியாட்டிக் எலஃபண்ட்டு சொல்லலாம். இப்போ 3 டைப்பாக பிரிச்சுட்டாங்களா? ஆனால் ஏஷியாட்டிக் எலஃபண்ட்டு வந்துங்க ஆப்பிரிக்கா யானைகள் அந்த ஏஷியாட்டிக்கோட அளவில் உருவத்தில் பெருசாக இருக்கும். அப்போ ஆப்பிரிக்கா யானைகளுக்கு வந்து ரொம்ப காது மடலும் அதனுடைய ஏர்லோபும் ரொம்ப பெருசாக இருக்கும். ஆண் பெண் இரண்டிற்கும் நிகரான தந்தங்கள் உண்டு. அதில் கிட்டத்தட்ட அந்த தந்தத்தை பற்றி சொன்னோன்னா அது பெரியது. அந்த ஸ்கின்னே கிட்டத்தட்ட 3 சென்டிமீட்டர் திக்னஸ் இருக்கும். அது 40,000 தசைகள் உள்ளது. உங்களுக்கே தெரியும், தண்ணீர் குடிக்கவும் மற்ற ஒரு கிளைகளை உடைக்கவும் பாதுகாப்புக்கும் பயன்படுது. அது யானை கோடுகள் உண்டு, சிறப்பு பெயர் உள்ளது. இந்த கோடு அந்த கேனின் என்று சொல்லக்கூடிய பல்லு கடவாய் பற்கள்லேருந்து வருது. கிட்டத்தட்ட சராசரியாக ஒரு 10 அடி வரை கிட்டத்தட்ட வளரும். அதோடு தந்தங்கள் அதனுடைய வெயிட்டை பார்த்திங்கன்னா ஒரு 95 கேஜி கிட்டத்தட்ட இருக்கும். சரி, ஏஷியாட்டிக்கில் நம்ம சொல்லும் பொழுது அது முதுகு சற்று ஒரு உயர்ந்து ஒரு மேடாக இருக்கும், ஹைட்டாக இருக்கும் இல்லையா. அதுக்கிடையில் காது மாடல், அதனுடைய ஏர்லோப் வந்து காது மாடல் ரொம்ப சின்னதாக இருக்கும். மேல் எலஃபண்ட் வந்து ஒரு
த்ரீ மீட்டர்ஸும் ஃபீமேல் அதனுடைய எடை விட கொஞ்சம் குறைவாக இருக்கும். அது வெயிட்டை பார்த்திங்கன்னா 6000 கிலோ இருக்கும். இப்படியாக ஏசியாட்டிக்கும் ஆப்பிரிக்காவுக்கும் உள்ள எலஃபண்ட்டுக்கு உள்ள வித்தியாசம் பார்த்தோம். இப்படி ஒரு அரிய ஒரு உணர்வு மிக்க இந்த எலஃபண்ட்டை நாம் பார்ப்பது மட்டுமல்லாமல் அதனுடைய இயல்புகளை தன்னுடைய மாணவ செல்வங்கள் மற்றவர்களும் அறிய வேண்டும். எலஃபண்ட்டு சேவ் இன் த வேர்ல்டு. குட், தேங்க்யூ.